காங்கிரஸ் இருந்து விஜயதாரணி இல்ல இல்ல இல்ல, நம்ம கேள்விக்கு வரலாம், இதுக்கு பதிலையும் சேர்த்து சொல்லுங்க. ராகுல் காந்தி அவர்கள் சிங்கப்பூர்ல மேடையில் பேசுகிற போது இங்க இருக்கிற பலரும் அதை வரவேற்றாங்க, மன்னிப்பதாக சொன்னார். ஒருவேளை மன்னிப்பதை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, விடுதலைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, மன்னிப்பது அப்படின்றது ஒரு வார்த்தையா மனதிற்குள் மன்னித்திருக்கிறார் ஒரு உதாரணத்தை சொல்லி சொன்னாதான் உங்களுக்கு இது புரியும் நான் நினைக்கிறேன். அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை என்பது அவரை கொன்றதையும் தாண்டி அவரை சுற்றி இருந்த 14 பேர்களை கொலை செய்தது, தமிழர்கள் குறிப்பாக தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அது யாரால் கொல்லப்படுகிறார்கள்? வெறும் இந்த நாட்டை சார்ந்த தமிழர்கள் மட்டும் இல்லை, அயல் நாட்டை சார்ந்தவர்களும் சேர்ந்து கொலை செய்கிறார்கள். அப்படி கொலை செய்தவர்கள் அந்த சூழ்நிலையில் இன்னும் சாகாம துடிச்சிட்டு இருக்க உயிர்கள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதுல எங்க என்னுடைய தாயும் ஒருவர். இதை நான் வந்து ரொம்ப யார்ட்டையும் சொல்றது கிடையாது. குத்துயிரும் கொலையுயிருமா இன்னைக்கும் 27 ஆண்டுகள் துடிச்சிட்டு இருக்க ஒரு ஜீவன். நான் நேத்திக்க 2 நாள் முன்னாடி வாஸ்குலர் சர்ஜன்ட்டை கூப்பிட்டு போறேன், அதுக்கு 2 நாள் முன்னாடி ஸ்பைன் சர்ஜன்ட்டை கூப்பிட்டு போறேன், டெய்லி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போற இடத்துல இன்னைக்கும் இருக்காங்க. தன்னுடைய மருத்துவர் தொழில கைவிட்டுட்டாங்க. 27 ஆண்டுகள் சிறையில சுகமா சந்தோஷமா ஹெல்த்தியா இந்த 7 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க நிலைமையை பாருங்க. விஜயதாரணி நீங்க நான் கேக்குறேன், இல்ல ஒரு கேள்வி, பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிலைமையை பாருங்க, இல்ல அந்த இன்ஸ்பெக்டரோட நிலைமையை பாருங்க. விஜயதாரணி விஜயதாரணி இல்ல அவங்க இல்ல என் கேள்வி, என் கேள்வி கேக்குறேன், ஒரு நிமிஷம் விஜயன், எங்களோட உணர்வுகளுக்கு மத்திய மரியாதை கொடுங்க. நான் கேக்குறேன், அந்த உயிர் துடி துடிச்சு 27 ஆண்டுகள் ஒழுங்கான உணவு கூட சாப்பிட முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்ல உள்ள அவங்க சுகமா 7 வருஷம் விஜயதாரணி 27 ஆண்டு விஜயதாரணி இன்னைக்கு செல்போன் பறிமுதல் இல்ல, விஜயதாரணி டிவி பறிமுதல் இல்ல, விஜயதாரணி கேள்வி இல்ல, எல்லாம் உல்லாசமா இருக்கு. அதாவது ஆனால் வெளியில விஜயதாரணி திரைக்கு தான் போகல, ஆனா வெளியில தன்னுடைய தொழில் விஜயதாரணி விஜயதாரணி ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இல்ல உங்கள்கிட்ட நான் வைப்பது இல்ல விஜயதாரணி கேக்குறேன். இவர்களோட நிலைமையை ஏன் உதாரணமா சொன்னேன், இதை நான் இன்னைக்கு வெளிப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இவங்களை ஏன் நான் சொல்லி காமிக்கிறேன், இந்த நாட்டு தமிழர்கள் தானே இவங்கலாம். இல்ல இப்ப நான் கேக்குறேன் கேள்வி, வாங்க இவங்க எல்லாம் விஜயதாரணி உயிரோட இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டாங்களா? இல்ல விஜயதாரணி நான் ஒரு ஒரு நேரடியா கேக்குறேன், நான் என் கேள்வி நேரடியானது விஜயதாரணி, உங்கள் உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளாமல் ராகுல் காந்தி பொது மேடையில் மன்னித்தாரா? மன்னித்து விட்டேன்னு சொன்னாரா? விஷயம் நான் சொல்றேன், அவர் மன்னிக்கிறேங்கிறது சொல்லியிருக்காரு. ஒரு 27 ஆண்டுகள் இருந்துட்டாங்க, மன்னிக்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன் விஜயதாரணி கூட எங்க அம்மாட்ட போய் கேட்கலாம், அம்மா 27 ஆண்டுகள் இருந்துட்டதா சொல்றாங்க, அவங்கள விட்டுறலாம், நீங்க 27 ஆண்டுகள் உங்க தொழிலும்பு போயிடுச்சு, உங்க வாழ்க்கை போயிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு, எம்எல்ஏவா ஆக வேண்டியவங்க அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு, எல்லாம் போச்சு, நீங்க மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு நான் அவங்கள கேட்கலாம். அவங்க பொண்ணா நான் மனுஷாங்கன்னு நினைச்சு வழக்கறிஞராவும் பேசுறீங்க. ஒரு விஷயம், தனி மனித உணர்வுகளையும் முத கேளுங்க, இந்த நாட்டுல அதுக்கும் மரியாதை கொடுங்க. முதல்ல இந்த நாட்டுல இருக்க ஒவ்வொரு தமிழனோட உணர்வுக்கு மரியாதை கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க அவங்க கொன்ன தமிழை எவன் தேடிட்டு போங்க நீங்க அவனுங்களை. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு இந்த 7 பேர் விடுதலையை பேசுறவங்க பாதிக்கப்பட்டவர்களை பத்தி சிந்திச்சாங்களா? நான் கேக்குறேன், ராகுல் காந்தி அவர்கள் மன்னிச்சிட்டேங்கிறாரு, எங்க தலைவர் சொன்னதால அவர் கேட்டாரா? இல்ல விஜயதரணி வேணா சொல்லலாம், எங்க தலைவர் சொல்லிட்டாங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு, விஜயதரணியும் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் கூட இருந்த 14 குடும்பத்துல கேட்டாங்களா? இல்ல நான் கேக்குறேன், நான் கேக்குறேன், இன்னைக்கும் காங்கிரஸினுடைய இரட்டை நிலைப்பாட்டை நான் சொல்றேங்க. இல்லங்க நான் சொல்றேன், நீங்க அமைதியா இருங்க, நீங்க அமைதியா இருங்க. மனிதாபிமானத்தோடு பிரியங்கா காந்தி எதற்காக சிறைச்சாலைக்கு வந்தார் டாக்டர் தமிழிசை கேட்டாங்க, எந்த அடிப்படையில நீங்க குற்றத்தை குறைச்சீங்க, எந்த அடிப்படையில எல்லாத்தையும் கேட்டீங்களா? எல்லாத்தையும் நீங்க வாக்குமூலம் எல்லாத்தையும் ஒப்புதல் கேட்டீங்களா? சரி இருங்க, இப்போ இப்படி
ஒப்புதல் சோனியா காந்தி அவர்கள் என் கேள்வி இதுதானே வந்துட்டாங்க கரெக்டான பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க நீங்க சொல்லுங்க சோனியா காந்தி அவர்கள் நீங்கள் சொல்கிற அத்தனை பாதிக்கப்பட்ட மக்களிடமும் கருத்து கேட்டுட்டு சொன்னாங்களா சட்டத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை பாருங்க. அரசியல் நிலைப்பாட்டு அகில இந்திய செய்தி தொடர்பாளர் சொல்றார், பாஜகவை பார்த்து நீங்க பயங்கரவாதிகளுடன் தொடர்புன்றீங்க. நீங்க உங்களுக்கு தேவை என்றால் தண்டனையை குறைப்பது, உங்களுக்கு தேவை என்றால் மேடையில் பொது மன்னிப்பு வழங்குவேன் சொல்றது இருங்க. ஆனால் பாஜகவை எப்படிங்க நீங்க வந்து பயங்கரவாதிகளுடன் தொடர்பு? அதெல்லாம் நீங்க அவங்களே, நாங்க இப்ப சொல்றோம் கேட்டுக்கங்க. எங்களை பொறுத்தவரை பாஜகவை நாங்கள் பார்த்து பயங்கரவாதியோட தொடர்புன்னு சொல்றத நாங்க ஒரு நாளும் இந்த விஷயத்துல அப்படி விடுவித்தால் தொடர்பு உள்ளது என்று நினைப்போம். இல்லங்க, இல்ல, இதுல எவ்வளவு இரட்டை நிலைப்பாடு உங்களுக்கு? ரந்தீப் சுர்ஜிவாலாவோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாருங்க. பார்த்தேன், அவர் சொல்லுங்க அவர் என்ன சொன்னார். அவர் தெளிவா சொல்லி என்ன சொன்னார், ஏழு பேர் விடுதலையை எதிர்க்கிறோம், சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கறத தெளிவா சொல்லி. நோ நோ, அந்த வகையில நீங்க மறக்கிறீங்க. கிடையாது, அந்த வகையில் நீங்க குடிக்கிறீங்க. பொறுத்தவரை இல்ல, ரந்தீப் சுர்ஜிவாலா நிலைப்பாட்டை சொல்லுங்க. ரந்தீப் சுர்ஜிவாலா அப்படிதான் சொல்ற, அதாவது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு பயங்கரவாதிகளுக்கு துணை போகிறது. எப்படி வந்தீங்க அந்த முடிவுக்கு? அதாவது அப்படிதான் சொன்னாரு. இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் விடுவிப்பதற்கு முடிவெடுத்திருந்தால் அப்படித்தான் சொல்லுவோம். இல்ல, அரசியல் செஞ்சிருக்கீங்க. கிடையாது, அரசியல் கிடையாது. பாஜகவுக்குள்ள வச்சு அரசியல் செஞ்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் நீங்க தயவுசெய்து நான் சொல்றத கேளுங்க. ஒண்ணு, உணர்வு ரீதியான பார்வை, அதை நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஐ டோன்ட் வாண்ட் டு ரிபீட். அடுத்தது சட்டம், சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். இந்த இடத்துல 27 ஆண்டுகள் உள்ள இருந்துட்டாங்க, எல்லாம் தான் ஓகே. நாங்களே மன்னிச்சிட்டா கூட மற்றவங்களாம் மன்னிக்கிறாங்களாம் பார்க்கணுங்கிறது நியாயமான கோரிக்கை. அடுத்தபடியாக சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். இங்கே அரசியலுக்கெல்லாம் இடம் இல்லை. இப்போ இன்னைக்கு சட்டத்தின்படி சொல்கிறேன், ஐ எம் எ லாயர், ஸோ ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங். 435 பிரிவின் கீழ் நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்ட்டு 5-member கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் முடிவு செய்தாகி விட்டது. அப்படி இருக்கும் பொழுது 161 பெட்டிஷன் பெண்டிங் பிஃபோர் கவர்னர். அப்போது அந்த பெட்டிஷனை கவர்னர் முடிவெடுக்கலாம் என்று பிற பெட்டிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. எந்த கருத்தும் சொல்லாமல் விடுவீங்கன்னு சொல்லல, விடுவிக்காதீங்கன்னு சொல்லல. அது பாஜக சிறப்பா பாப்பாங்க, அது நாராயணன் அவர்கள் சிறப்பா சொல்லுவாங்க. இல்ல, லெட் மீ டெல் யூ, உங்க கேள்வி அவர் சொல்ல மாட்டீங்க. நீங்க அவர் வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், பட் அதுலயே நான் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்பறேன். 161ல ஒரு பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கும் பொழுது ஆளுநர் வந்து நடைமுறையில் என்னவா இருக்கும்னா, மாநில உள்துறைட்ட மாநில அமைச்சரவையோட தீர்மானத்தை கூட எதிர்பார்க்கல. இருங்க, சட்டத்தை தான் நான் சொல்றேன். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அமைச்சரவை தீர்மானம் போடுறாங்க, அங்க அவசியம் இல்லங்க. விஜயதாரணி, நீங்க அதெல்லாம் சிறப்பா திரு நாராயணன் அவர்கள் பேசிட்டாரு. இல்ல இல்ல, என் கேள்விக்கு நீங்க வர மாட்டீங்க. என்ன என்ன கேள்வி? இல்ல இல்ல, நேரடியா வரங்க. எங்களை பொறுத்தவரை சட்டத்தின்படி என்ன நடக்கும்? நான் இறுதியா, இல்ல இறுதியா நான் கேட்பது, ராகுல் காந்தி நிர்வராதின்னு சொல்லி வேணா ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். இல்ல இல்லங்க, இல்ல இல்ல, ராகுல் காந்தி இரண்டு இடத்தில் வெளிநாட்டுல நான் மன்னித்தேன். வெளிநாடுகள்ல பேசுகிற போது அவ்வளவு பரந்த வெளியில் மக்கள் மத்தியில என் கேள்வி அதல்ல. என் கேள்வி, நீங்க வந்து விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை
அவர் குழந்தைகளை கூட கண்டு பரிதாபப்படுகிறேன்லாம் பேசியது வார்த்தை தான், அதை விடுதலையா புரிஞ்சுக்க கூடாது. ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய உணர்வை அவர் பிரதிபலிக்கிறார், அதை நான் ரொம்ப அது மன்னிப்புனா என்ன அர்த்தம்? அதாவது ஏங்க அவர் மன்னிச்சிருக்காருங்க, அவங்க தந்தை இறந்திருக்காரு, நன்றி. அமைதி.